நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து பிறக்கிறதே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம். அப்போ நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் நிற்கும். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம், அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அதனுடைய லக்னம், அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதன் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பிறந்து தொப்புள் கொடி வெட்டி அந்த தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த டைம் எடுத்து வச்சு அந்த டைமில் இந்த குழந்தை எதை அனுபவிக்க பிறந்தது, எந்த மாதிரியான கர்மாக்களை கொண்டுட்டு இந்த குழந்தை வந்திருக்கு, இது இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 9 கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்ன இதில் பிறந்திருப்போம், அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு குழந்தை ஒரு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசையில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறம் சுக்கர திசை, அப்புறம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை, அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அந்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள். அப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நின்று திசை நடத்தும் போது நாம் அதனுடைய குணமாகவும் அதனுடைய செயல்பாடுகளாகவும் நம்ம மாறிடுவோம். அதான் சொல்லுவாங்க அந்த திசையை 9 பிரித்து அதில் சூட்சமம் என்னென்னா புத்தி. அங்கே என்ன புத்தி நடக்குதோ அதே புத்தி தான் இங்கே இருக்கும். அந்த கிரகங்கள் என்ன புத்தி அதில் செயல்படுத்துதோ அந்த புத்தியாக தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு விதியுடைய ரகசியம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. அதாவது கிரகங்கள் மனிதர்களை ஆள்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் கிரகங்களை ஆளவே முடியாது. சரிங்களா? விதி என்ன தீர்மானம் பண்ணிச்சோ அதை வந்து தசாபுத்தி வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ 9 கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அந்த கிரகத்துக்கு உண்டானே முதல்ல உறவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் வந்து வீடு முழுக்க இருந்தாங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கூட்டமாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஜாதகமோ இது ஒரு நம்பிக்கையோ அந்த இதுவோ அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தாத்தா பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், மாமா பார்த்துக்குவார், சித்தப்பா பார்த்துக்குவார், அத்தை பார்த்துக்குவாங்கங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காலப்போக்கில் அதாவது முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, டஜன் கணக்கில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு பேர் இப்போல்லாம் ஒருத்தர், இப்போ நம்மளே ரெண்டு பேர், நமக்கு எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிகிட்டே வர வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா குறுகி 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 இப்போ நமக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே உறவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த உறவுகளை நம்ம மறந்ததுனால தான் இப்போ ஜாதகத்தில் கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு சூரியன் சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, வரையிலேயே ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, எனக்கு எந்த கிரகமும் சரியில்லை, நான் பிறந்ததே வெஸ்டாட் இருக்குன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவும். அப்போ நம்ம ஒவ்வொரு உறவாக இழந்து இழந்து இன்றைக்கி கிரகங்களை பிடிச்சிட்டு எந்த கிரகத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரியாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அப்போ இந்த தலைமுறை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கும் போது என்னென்னா இன்றைய காலகட்டம் நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனாலும் இந்த உறவுகள்னா என்ன, இந்த உறவுகள் எப்படி கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்படுது, ஏன் நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு,
என்ன மாதிரியான சாபங்கள், என்ன மாதிரியான நம்ம முன்னன் முன்ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சுருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த லைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு முறை ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏன் நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது, ஏன் அந்தந்த காலகட்டம் மட்டும் நமக்கு பாதிக்குது. இப்போ நம்ம பிறந்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் சரியில்லை, சூரியன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா பிறந்தோடனே அப்பா வந்து திட்டமாட்டார், அப்பா வந்து அரவணைக்காமல் போக மாட்டார், அப்பா சொத்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்க மாட்டார். ஆனால் அவர் பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பா மூலியமாக தான் கிடைக்கும். அவர் வளர்ந்து அவருடைய கர்மாவை அந்த திசாபுத்தி வரும்போது அவங்க அப்பாவே எதிரேறுவார். இந்த இவன் வந்து எனக்கு ஆகவே ஆகாது, இவனை முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லை இவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அந்த தகப்பனார் போயிடுவார். அப்போ ஏன் அப்படின்றப்ப நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் பலனாக இப்பிறவியில் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம மகனாவோ அல்லது மகளாகவோ பிறந்து அந்த கர்மாவோ அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவுகள் மூலியமாக நமக்கு அந்த வலிகளையும் வருத்தங்களையும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லும் விதியின் ரகசியம். அந்த விதியின் ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா, அதுதான் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்கார் நம்ம சேனலுக்கு. இன்னும் நிறைய ரகசியங்கள் சொல்றது நிறையா இருக்குமா. இந்த புதன் அப்படிங்கிறது உறவுகளுக்கு காரகம்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம உறவுகளுக்கு எல்லாமே செய்வோம், ஆனால் அந்த உறவுகள் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கூட லட்சியம் பண்ண மாட்டாங்க, ஒரு பெரிய அளவுக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்க. அடுத்தது தாய் மாமன் உறவு. அப்போ இந்த புதனுடைய ஒரு ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த குழந்தை அந்த மாமா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். ஆனால் அந்த மாமாவால் தான் இவருடைய வாழ்க்கை பாதிக்கும். வளர்த்துவார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் அது பாதிப்பு அப்படின்னு வரும்போது மெயினாக வந்து அவரால் தான் அந்த குழந்தையுடைய லைஃப் பாதிக்கும். அடுத்தது கல்வி, படிப்பு. படிப்பு அப்படிங்கிறது புதன் ஒரு ஜாதகத்தில் வந்து இதாக இருந்தால் படிப்பை தடை பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே முடியாத சூழ்நிலையை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான வேலையோ அங்கீகாரமோ கிடைக்கும். ஏன், படித்தது ஒன்றா இருக்கும், செய்கிற வேலையும் ஒன்றா இருக்கும். அவங்க விருப்பப்பட்டு அந்த படிப்பை எடுத்து படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த படிப்புனால ஒரு ஆதாயமோ ஒரு இதுவோ அவங்களுக்கு கிடைக்காது. அதேமாதிரி அவங்களுடைய திறமைகள் நிறையா இருக்கும், ஆனால் அந்த திறமைகள் என்ன பண்ண முடியாதுங்க, வெளிப்படுத்த முடியாது, அந்த திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அப்போ புதன் வந்து, ஆனால் இந்த புதனுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. புதன் வந்து நீசமாகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம். ஆனால் அங்கே மீனத்துலேருந்து தன்னுடைய வீட்டை கண்ணியை அவர் பார்க்குறதுனால இந்த யாருக்கெல்லாம் புதன் மிதனத்தில் சாரி மீனத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் அடுத்தவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி இவங்க பிழைச்சிருவாங்க. அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க, இவங்க தான் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. அந்த அறிவு திருட்டு போகிறது வந்து கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் சேகரித்து ஒரு புக்காக ஒரு புக்கு போடலான்னு வச்சுப்பார், இவர் அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து புக் போட்டுருவார். இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சால் தான் இந்த புதன் ஜாதகத்தில் பாதிக்கப்படும். அடுத்தவங்களுடைய அறிவை, அடுத்தவங்களுடைய திறமையை அவங்களுக்கே தெரியாமல் அதை பயன்படுத்திக்க, அவங்களுக்கு தெரிஞ்சு பயன்படுத்த. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, முதலாளி குளிச்சு தான் ஆகணும், நம்மளோட அறிவை கொடுத்து தான் ஆகணும், நம்மளோட திறமையை அவங்களுக்கு கொடுத்தாகணும், ஏன்னா கை நீட்டி சம்பளம் வாங்கும். அது தெரிஞ்சு செய்யக்கூடிய வேலை, தெரியாமல் செய்யக்கூடிய. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். புதன் என்பது நரம்புகளுக்கு காரணம். அப்போ இந்த கம்ப்யூட்ரு, கணினி இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிச்சிருந்தாலும் அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த ஆதாயங்கள் அந்த இது அவங்க அந்த லாபத்தை அனுபவிக்க முடியாது, அதனுடைய இதை வந்து அவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் படிக்கிறது படிச்சுடுவாங்க, ஏன்னா எப்பவுமே ஒன்று தெரியுங்களா, கொடுத்தா தான் அதை கெடுக்க முடியும். கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, கெடுக்க முடியாது. அப்போ ஒரு கிரகம் கொடுத்து அந்த தசாபுத்தி வரும்போது அந்த பாதிப்பையும் கொடுக்கணும். ஏங்க, போன மாதம் வரைக்குங்க நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நல்லா சம்பாதிச்சேன், என்னன்னே தெரியல திடீர்னு வேலை போயிடுச்சு.
சொல்கிறோமா இல்லையா? எவ்வளோ ஒன்று சூப்பராக வேலை செஞ்சேன் இந்த கம்பெனியில், ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சேன், என்ன கம்பெனி விட்டு தூக்கிட்டேன். ஏன்? அந்த ஜாதகத்தில் அந்த திசாபுத்தி நடந்திருக்கும், அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், அந்த சாபம் அப்போ தான் வேலை செய்யும். இதெல்லாம் எப்பவுமே இருக்கிறதானே இருக்கும், எப்பெல்லாம் வேலை செய்யும், அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்களில் அவங்க வேலை செய்வாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு திசை வராமையாக கூட போயிடும். ஏன்னா 9 திசையும் எல்லாருக்கும் வராது, குறைஞ்ச அதிகபட்சம் 6 திசை வரும். 6 தாண்டது ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா 7 வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு திசைக்கும் 9 புத்தி வரும் பாருங்கள், 9 கிரகத்தோட புத்தியும் வரும். அந்த புத்திகளில் பாதிப்பு கொடுக்கும். அதை குறைஞ்ச கால் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். 3 வருஷமாக நான் படாத பாடுபட்டேன், நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு வேலை போய் 3 வருஷமாக வேலையே கிடைக்கல. இந்த மாதிரி அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது தான் அதனுடைய தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு நான் சொல்ல வரேன். எல்லோரும் ஐயோ பயந்துடாதீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதா நிறையா இருக்காங்க. தெளிவாக கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக சொல்கிறோம். ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு ஐயோ எனக்கு புதன் கெட்டு போச்சு, செவ்வாய் கெட்டு போச்சு, குரு கெட்டு போச்சு, சூரியன் கெட்டு போச்சு, எல்லா கிரகமும் கர்மாவில் தான் ஏறி வந்து உட்காந்துருக்கோம், இல்லை நல்லா இல்லை. எப்போ அது நமக்கு பாதிக்கும்னா அது தசாபுத்தி வரும்போது தானே பாதிக்கும். நீங்கள் பாட்டுங்க ஜாதகமே ஆகாது அப்படின்லாம் நீங்களாம் முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி சில தவறான புரிதல்கள் அது சொல்ல வர. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு இந்த அரைகுறை வைத்தியம் படித்த மாதிரி தான், அரைகுறை வைத்தியம் என்னவங்க ஆளை கொண்டுருவாங்க, அந்த மாதிரி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு ரூலை தெரிஞ்சுக்காம சும்மா ஒருத்தர் இது சொன்னாங்க அதை சொன்னாங்க, இந்த கிரகம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதே, இருந்துருச்சு என்ன பண்ணலாம், கட்டத்தை மாற்றியே வைக்க முடியும், நம்ம கர்மம் அனுபவிச்சு தான் தெரியும். அது எப்போ பாதிப்போம்னு பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணால் போதும். நீங்கள் பாட்டுக்கு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம சொன்ன கோயில்கள்லாம் எழுதி வச்சுட்டு எப்போ அதாவது எப்போ எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்ணுன்னு இருக்குது, உங்களுக்கு என்ன நோயின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோய்க்கு உண்டான மருந்து சாப்பிடுங்க. நான் இப்போ சொல்கிறதுனா உங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்கிறது இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜாதகத்தை எடுத்து வச்சு எல்லா கோயிலும் எழுதி வச்சுட்டேன், ஐயோ நான் இத்தனை கோயிலுக்கு போயிட்டு வரணுமே, நான் என்ன பண்ணுறது, வெறும் கோயிலுக்கு போனீங்கன்னா பொழப்பு போச்சு. உழைச்சாதான் சார், உழைச்சிங்கன்னா ஊதியம் கிடைக்கும், உழைப்பு தான் முதல்ல தெய்வம், அப்புறம் தான் தெய்வம். அதை விட்டு போட்டு இந்த அம்மா கோயிலுக்கு போச்சு வச்சுன்னு எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், எனக்கு வேலை போயிடுச்சு, என்னால் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் சொல்லக்கூடாது சரிங்களா. எப்போ எது தேவையோ அப்போ அதை எடுத்துக்கணும். சாப்பாட்டுக்கு ஊறுகாய் வேணுங்கும் போது ஊறுகாய் எடுத்துக்கணும், ஊறுகாயவே நம்ம சாப்பாடாக சாப்பிட முடியாது. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்தில் இப்போ என்ன திசா புத்தி, இப்போ என்ன பாதிப்பு, இதுக்குண்டான நிவர்த்தி என்ன, இதை பண்ணால் நம்ம சொல்கிறது எல்லாமே என்னென்னா எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ இந்த புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த புதன் ஏன் இப்போ பேசும்போது இந்த புத்தியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, புதன் வந்து புத்திக்கு காரணம். அப்போ நம்ம போட்டு குழப்பிக்கிறதும் இந்த புத்தினால தான். அப்போ எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டு தெளிவில்லாமல் இருக்கிறதுன்னா இந்த புதனுடைய தாக்கம் இருந்தால், அதாவது சாபமோ அல்லது இந்த மாதிரி ஜாதகத்தில் புதனுடைய தாக்கம் இருந்தால் அவங்க நல்ல நாலேஜ் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, போட்டு குழப்பி எல்லாம் விட்டுருவாங்க. ஜீனியஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு பா அவ்வளோ அறிவும்பாங்க, பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே புத்தி என்னங்க, தடுமாற்றத்தை கொடுக்கும். அப்போ அந்த புதன் வந்து அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாது. இப்போ படிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, அவன் படிக்கலான்ட்டு போயிடலாம், படிச்சிருக்காண்டா அவன், படிச்சிருக்கான், இப்படி இருக்கானே, நான்லாம் அவனமாக இருந்தால் எப்படியோ இருந்திருப்பேன் சொல்கிறோமா இல்லைங்களா. அந்த மாதிரி அதனுடைய தாக்கத்தை அவருடைய ஜாதகத்தில் இந்த தசாபதிகள் நடக்கும்போது அந்த பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கன்னா திருநங்கை இல்லையா. இப்போ இந்த திருநங்கைகளை நம்ம வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் அப்படின்னா கல்வி, அதாவது இப்போ ஒரு குழந்தை படிக்கிறது தடுக்கிறது, அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அவங்கள நம்ம நம்மளால் அந்த குழந்தையோட படிப்பு பாதிக்கப்படுறது, இது மாதிரி எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக இது புதனுடைய சாபமாக மாறும்.
இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு குழந்தை படிக்கிறதுக்கோ ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது நிறைய அந்த கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து ஒரு சில புதன் அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களில் அந்த சில விஷயங்கள் நடக்கிறது, அதுவும் நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பாக வரும். அப்போ நம்ம கற்ற கல்வி இருக்கும், அது பயன்படாமல் போயிடும். அதுதான் அந்த சாபம், சரிங்களா? சரி, இந்த புதனுடைய நட்சத்திரம், சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம், அடுத்தது உத்திர நட்சத்திரம், அடுத்தது பூராண நட்சத்திரம். இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம்னா புதன் யாரு? ரிஷபராசிக்கு புதன் 2-5 அதிபதி. அப்போ இந்த 2-5 இடம் சொல்லக்கூடிய அந்த பாதிப்புகளை கொடுக்கும். அப்போ இவர் படிச்சிருப்பார், அந்த படிப்பை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது. அறிவு இருக்கும், அந்த அறிவை வச்சு பணம் சம்பாதி. ஏன்னா 2 என்பது என்னங்க? பணம், குடும்பம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குடும்பத்தை அமைச்சுக்க முடியும். அடுத்து 5 காதல், காதல்னால் பாதிக்கப்படுவார்கள். நம்மளுடைய ராசிக்கு அந்த வீடு எந்த பாவமாக வருதோ அல்லது நம்மளுடைய லக்னத்துக்கு அது எந்த பாவமாக வருதோ இது எல்லாமே நமக்கு அந்த பாவகம் சார்ந்தும் பாதிப்பு கொடுக்கும். உறவுகள் சார்ந்து மட்டும் இல்லை. அப்போ 2 குடும்பம், குடும்பத்துக்காகவே உழைப்பார். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. வந்துருச்சா? 5 குழந்தைங்களுக்காக உருகுவாங்க, அந்த குழந்தைங்களுடைய இது நமக்கு கிடைக்காது. அதாவது இந்த புதன் அப்படின்னா அந்த படிப்பு உறவு இது மட்டும் இல்லை, அந்த ராசிக்கு அது 2-5 வர்றதுனால. அதே மாதிரி லக்னத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம லக்னம் பற்றி பேசுனா 6 ஆயிடும். அதனால சிம்பிளாக சந்திரனை மட்டும் பேசிடுறேன். அடுத்தது உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் சிம்மத்திலையும் இருக்குது, கன்னிலையும் இருக்குது. இப்போ சிம்மத்துக்கு அது 2-11 வரும். இங்கேயும் பாருங்கள், இந்த 2 சொல்லக்கூடிய பணம், பொருளாதாரம், குடும்பம், இவங்க பேச்சு ஊரே கேட்கும், ஆனால் வீட்டில் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி 11 மூத்த சகோதர உறவு, ஏன்னா உறவுன்னு சொல்லிட்டேன் நான், மூத்த சகோதர உறவு பாதிக்கும். அடுத்தது அந்த 11 சொல்லக்கூடிய லாபம், சேமிப்பு, இதெல்லாமே பாதிக்கப்படும். நண்பர்கள், நீண்ட நாள் நண்பர்கள், நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துடும், இதெல்லாமே அதனுடைய இதை கொடுக்கும். அடுத்தது உத்திரம் கன்னி. கன்னி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ராசியும் 10 அப்போ இவங்களாலேயே இவங்களுடைய திறமையை வச்சு செயல்படுத்தி ஒரு தொழிலை உருவாக்கி தொழிலை பண்ண முடியாது, அல்லது பண்ணாலும் அதில் சில ஏமாற்றங்களையும் சரிவுகளையும் செஞ்சோம். அந்த தன்னுடைய திறமையும் அறிவையும் அவங்க பயன்படுத்தி அந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் அது 8 வருதோ அது சார்ந்து நமக்கு அந்த வேதனைகளை கொடுத்தே தீரும். அடுத்தது பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் தனுசு ராசிகள், தனுசு ராசிக்கு 7 10 புதன். அப்போ திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கள், திருமணம் தள்ளி போகிறது. அடுத்தது 10 தொழில், ஒரு வேலைக்கு போய் நிரந்தரமாக ஒரு தொழிலை உருவாக்கி அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 20 ஒரே மாதிரியான வேலையில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே வந்தவங்கெல்லாம் மேலே போயிடுவாங்க, ஹையர் போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, இவங்களால் அடுத்த ஒரு பதவிக்கு போக முடியாமல் போகும். இதெல்லாம் 10 தொழில் அடுத்த நிலைக்கு போகிறது. இப்போ ஜீவனம், ஒரு மரியாதை, வீட்டில் மதிக்க மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் வீட்டில் மரியாதை இல்லை. ஏன்னா 7 என்பது என்னங்க? வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணைனால் அந்த பாதிப்புகளை கொடுக்கும். அது புதன். அப்போ இவங்க படிச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த படிப்பு பூரா டோட்டலாக முடக்கி வீட்லேயே இருக்க வச்சுருவாங்க, படித்த படிப்பு வீணாக போச்சு. அந்த மாதிரி இந்த புதனுடைய சாபம் பெற்று வந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என் தாய் மாமா இல்லை எங்கள் மாமாட்டும் பேச மாட்டோம், உறவுகள் காலெல்லாம் நாங்கள் போய் விழுக முடியாது, வேண்டியதே இல்லை. கல்வி, படிக்க முடியாத ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு புக் வாங்கி கொடுக்கும். புதன்னா புத்தகம், புத்தகம், பேப்பர், பேனா, நோட்டு, உங்களால் என்ன முடியுதோ அட்லீஸ்ட் ஒரு பேனா வாங்கி கொடுக்கும். 10 போட்டு, 50 போட்டு நோட்டு வாங்கி கொடுக்க முடியாது போதும், 10 போட்டு ஒரு பேனா வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவிகள் செய்யுங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகள். திருநங்கைகளுக்கு நீங்கள் ஏதாவது தானங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி புடவை இந்த மாதிரியெல்லாம் எடுத்து அவங்கள ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்கள தட்டில் வச்சு அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஏன் போய் நம்ம சொந்தக்காரங்காலெல்லாம் விழுந்துட்டு அப்படின்னு நினைப்போம். யார் காலில் விழுக்கிறது? மாமா மாதிரி இருக்கிறவங்க மாமாவாக இருந்தால், மாமா என்னை மன்னிச்சிருமாம்மா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். மற்றவங்ககிட்ட நம்ம கேட்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னாலே திருவெண்காடு, மயிலாடுதுறையில் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம்தான். நம்ம எங்கே பண்ணுறோன்னா நவகிரக ஸ்தலத்துக்கு போனோம்னா நேராக அந்த புதன் எங்கே இருக்காரோ அங்கே தான் போகிறோம், குரு எங்கே இருக்காரோ அங்கே தான் போகிறோம். சுவாமி சிவன் அவரை வழிபாடு பண்ணித்தான் அந்த கிரகங்கள் அந்த இடத்துல சாபங்களையும் தன்னுடைய தோஷங்களையும் நிவர்த்தி செய்த இடம். அதனால் சுவாமியை தான் நம்ம முதல்ல வழிபாடு பண்ணோம். திருவெண்காட்டில் வேதாரண்யேஸ்வரர் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதனுடைய இடத்துக்கு போய் அவருக்கு நீங்கள் அபிஷேகம் ஆராதனை உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணிட்டு வாங்க. ஆனால் இந்த திருவெண்காட்டில் மட்டும் மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அப்படின்னா இந்த திருவெண்காடு ஸ்தலம். சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்று தீர்த்தங்களும் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி அந்த மூன்று தீர்த்தங்களும் நீராடித்தான் புதனுடைய சாபத்தை அந்த இடத்துல நிவர்த்தி பண்ணான். அந்த சிவன் தோஷ நிவர்த்தி பண்ணி அந்த இடத்துல அவர் புதன் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளும் அந்த மூணு தீர்த்தங்களில் குளிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு புதன் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளும் இது எல்லாமே நிவர்த்தியாகும். புதன்னா டாக்குமெண்ட்டுங்க, பத்திரம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கியில் நல்ல சொத்தாக தான் இருக்கும், ஆனால் இந்த பத்திர பிரச்சனை உண்டு. இந்த பத்திரம் போடுறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஏமாத்திடுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த டாக்குமெண்ட்டு பேப்பரு இந்த கம்யூனிகேஷனு இது மாதிரியான விஷயங்கள் கமிஷன் பேஸில் ஏமாத்துறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் போதே அந்த புதனுடைய சாபம் பெற்று வந்துடும். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனை கமிஷன் நம்ம வேலை செய்வோம் அந்த கமிஷன் வராது இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திருவெண்காடு மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய புதனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் கோவூர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊரில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போதும் உங்களுக்கு அந்த புதனுடைய அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய லைஃப்பில் அந்த புதன் சொல்லக்கூடிய அந்த அறிவு ஞானம் திறமை புத்திசாலித்தனம் இதெல்லாம் நமக்கு முதல்ல நமக்கு பயன்படும். உறவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அவங்களுடைய தாக்கம் அதிகம் போகும்போது நமக்கு அது மூலமா பாதிப்புகள் கொடுக்கும். அது எல்லாமே இல்லாமல் செப்போம் அப்படின்னு அவங்கவுங்க அந்தந்த உறவுகள் எல்லாமே ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. இப்போ புதனுடைய இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் குரு. கிட்டத்தட்ட அதே